ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகே எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஒரு அவசர பதிவும் கூட. இன்று புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை. முக்கியமாக இன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூன்றாவது சனிக்கிழமை அப்படின்றது அதி விசேஷமானது. மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த பொருளை வாங்குங்க. புரட்டாசி சனிக்கிழமை அன்று எப்படி வழிபாடு பண்ணணும், இதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தேவிகை எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்று புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை, நவராத்திரியோடு வந்திருப்பது அதி விசேஷம். இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதத்தில், புரட்டாசி மாதத்தில் மொத்தம் நான்கு சனிக்கிழமை வருகின்றது. அந்த வகையில் இன்று மூன்றாவது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடை நீங்கள் இப்படி செய்யும் பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், செல்வ வளம் பெருகும். முக்கியமாக இந்த பதிவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்கக்கூடிய பொருளை பற்றியும் பார்க்க போகிறோம். உங்களுடைய வீட்டில் பெருமாளுக்கு இன்றைய தினம் படலம் இருந்தால் நல்லா தொடச்சி துளசி மாலை சாத்திக்கோங்க. வாசனையான மலர்கள் வைங்க, சாமந்தி பூ வைங்க, பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம். சில பேர் வீடுல நவராத்திரி வழிபாடு மாலை நேரத்துல நடைபெறும், அதையும் தொடர்ந்து நீங்க செய்யுங்க. நவராத்திரி கொழு வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா, நவராத்திரி கலசம் வச்சிருந்தீங்கன்னா, பெருமாளுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறைகள் செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நவராத்திரி கொழு வைக்கலன்னா கூட பெருமாளுக்கு இன்றைய தினம் நீங்க மா விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். துளசி தீர்த்தமும் துளசி மாலையும் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா நீங்க என்ன வேண்டிய வரம் கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். நம்முடைய கடன் தீர்வதற்கு, வறுமை நீங்குவதற்கு, செல்வ வளம் பெருகுவதற்கு வாங்கக்கூடிய பொருளை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். அந்த பொருள் எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நீங்க இன்றைய தினம் முக்கியமா பாத்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்க போகும்பொழுதே துளசி வாங்கி கொண்டு பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க. அங்கே கொடுக்கின்ற துளசியும் வாங்கிட்டு வாங்க. பெருமாள் பாதத்தில் வச்சு துளசியை கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. அடுத்தது இன்றைய தினம் தானம் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக தானம் பண்ணணுங்க. சனிக்கிழமை சனி பகவானுடைய தாக்கம் குறையணும், சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா இன்றைய தினம் நல்லெண்ணெய் தானம் பண்ணால் நல்லது. அதனால நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்க. அது கோவிலுக்காக இருந்தாலும் சரி, அது யாருக்காவது ஒருத்தருக்காவது சரி, தானம் பண்ணலாம். நல்லெண்ணெய் அப்படின்றது இல்லை, அன்னதானமும் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதை இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்க. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வரும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் கடையிலிருந்து முக்கியமாக வெல்லம் வாங்கிட்டு வாங்க. இந்த வெல்லத்தை நீங்கள் கடையிலிருந்து வாங்கிட்டு வரலாம். கோவிலில் இருக்கிற அர்ச்சகருக்கும் யாராவது ஒருத்தருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வெல்லத்தையும் தானம் பண்ணலாம். வெல்லத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையிலும் வைங்க. பூஜை அறையில் வைத்ததுக்கப்புறமா இதை தானமும் செய்யுங்க. இந்த தானத்திற்கு பலன் அதிகமாக இருக்கு. கடன் முழுமையாக நம்மளை விட்டு குறையணும், அதே மாதிரி நம்மளுக்கு கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா இந்த தானத்தை பண்ணுங்க. இல்லைம்மா, யாரும் தானம் பண்ணுறதுக்கு இல்லை, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிறிதளவு வெள்ளமாவது வாங்கிட்டு அதை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கோ இல்லை பெருமாள் கோவிலுக்கோ சென்று இந்த வெள்ளத்தை நீங்கள் கரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுடைய கையாலேயே இந்த வெள்ளத்தை கரைக்கணும். சில துண்டுகள் இருந்தால் கூட போதுங்க. அப்படி கரைக்கும் பொழுது என்னுடைய கடன் சுமையும் இதே மாதிரி கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுடைய கடன் காணாமல் போகும். 108 திவ்ய தேசங்கள் இருக்கு பெருமாளுக்கு அப்படின்றது. அந்த திவ்ய தேசங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த திவ்ய தேசங்களுக்கு சென்று ஏதாவது ஒரு கோவிலுக்காவது நீங்கள் போகலாம். அதுக்கு போயிட்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதாவது நான் இந்த ஊரில் தாம்மா இருக்கிறேன், நான் போயிட்டு வரலாமா அப்படின்னா தவறாமல் நீங்கள் போகலாம். இப்படி நீங்கள் போனீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, ஸ்ரீரங்கம், அங்கே போயிட்டு அரங்கநாதரை தரிசிச்சுட்டு வரலாம். நீங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்துட்டு வரலாம். நாச்சியார் கோவிலில் இருக்கிற நரையூர் நம்பியும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இதே மாதிரி திருக்கச்சி இருக்குது, திருநீரகம் இருக்குது, திருப்பாடகம் இருக்குது,
திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் திவ்ய தேசம் கோவிலில் ஒன்று, திருவள்ளூரில் வீரராக கோவில் பெருமாள் திவ்ய தேசங்களில் ஒன்று, வைத்திய வீரராகவர் கோவில் கனகவல்லி தாயார் சமேதனோட காட்சி அளிக்கின்றார். நீங்கள் இங்கேயும் போயிட்டு வாங்க. 108 திவ்ய தேசங்களில் சில திவ்ய தேசங்களை உதாரணமாக சொன்னேன். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உத்தமம். இது எல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா, நாங்கள் அங்கே இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு தாராளமாக போயிட்டு வாங்க. இப்படி நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் முக்கியமாக இந்த 3வது சனிக்கிழமை அன்று இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா பலன்கள் இருக்குது. 4வது சனிக்கிழமை அதி விசேஷமானது, அது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாவிளக்கு போட்டுட்டு இந்த மாவிளக்கை மறுநாள் எடுத்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுங்க, இல்லைன்னா முக்கியமாக காக்கை குருவிகளுக்கு உணவாக வைங்க. சனிக்கிழமைகளில் சில பொருட்களை வாங்கக்கூடாது. முக்கியமாக இந்த பொருட்கள்லாம் நம்ம சனிக்கிழமையில் வாங்கும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படும், கடன் தொல்லைகள் ஏற்படும். மறந்தும் இந்த பொருட்களை வாங்காதீங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றது நான் பதிவு கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலையும் கடைசியில் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இன்று அனைவரும் தலிகை போடாதவங்க தலிகை போடுங்க, பெருமாள் முகம் வைத்து தலிகை போடுவீங்க, பெருமாளுக்கு மாவிளக்கு போடுங்க, நெல்லிக்கனி தீபம் இருந்தால் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை அனைவரும் செய்ய வேண்டும். பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற வேண்டும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.